அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இன்றைய ஆடியோவின் தலைப்பு, விளக்கு திரியை தினமும் மாற்ற வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் எனது கருத்தை பதிய வைக்க விரும்புகின்றேன். ஒரு அன்பு சகோதரி இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருந்தாங்க, விளக்கு திரியை தினமும் மாற்ற வேண்டுமா அப்படின்னு. அவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவும் மற்ற அனைவருக்கும் பயன்படும் என்பதற்காகவும் இந்த ஆடியோ பதிவு. அன்பு சொந்தங்களே, விளக்கு நம் இல்லத்தில், அதாவது தீபம் நம் இல்லத்தில் ஏன் ஏற்றுகின்றோம், எதற்காக ஏற்றுகின்றோம்? நமது இல்லம் ஒளிமயமாகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், மற்றும் மங்களம் பொங்கட்டும், மங்களம் நிலைத்திருக்கட்டும் என்பதற்காகத்தான் இல்லத்தில் நாம் தீபம் ஏற்றுகின்றோம். அந்த தீபம் ஏற்றுவதில் நாம் செய்யும் தவறுகள், அதாவது அறிந்தோ அறியாமலோ நாம் செய்யும் சிறிய சிறிய தவறுகளால் அதனுடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. எனவே நம் இல்லத்தில் தீபம் ஏற்றும் முறையை மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் அடுத்தடுத்த ஆடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த திரியை பற்றிய சில தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சொந்தங்களே, ஒருமுறை நீங்கள் தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை குளிர வைத்து விட்டால் அந்த திரியின் முகம் எவ்வாறு இருக்கும்? சற்று சிந்தியுங்கள். ஒருமுறை நீங்கள் தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை அணைத்து விட்டால், குளிர வைத்து விட்டால் எவ்வாறு அந்த திரியின் முகம் இருக்கும் என்பதை சற்று சிந்தியுங்கள். அந்த திரியின் முகம் கருகி போயிருக்கும் அல்லவா? எனவே நீங்கள் மறுநாள் அதே கருகி போன திரியின் முகத்தில் தீபம் வைப்பது எவ்வாறு மங்களம் என்றாகும், நீங்களே சற்று யோசியுங்கள். இந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மத சடங்கு. எனவே என் அன்பு சொந்தங்கள், தினம் தினம் நீங்கள் திரியை மாற்றி புது திரியில் விளக்கேற்றுவது மங்களத்தை உண்டாக்கும். உங்கள் வீடும் உங்கள் வீட்டில் தெய்வ பலமும் நிலைத்திருக்கும். அதே சமயம் நீங்கள் பழைய திரியில் விளக்கேற்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல் நடக்கும், பக்க விளைவுகள் நடக்கும் அப்படின்னு உங்களை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. நீங்கள் பழைய திரி, அதாவது இன்னைக்கு ஏற்ற திரியை அடுத்த நாள் தீபம் ஏற்றுவீங்கன்னு சொன்னால் எந்த கெடுதலும் நடக்காது. அதே சமயம் அந்த தீபம் ஏற்றுவதனால் எந்த நற்பலன்களும் நடக்காது. எனவே தான் நமது ஆனந்தி ஃபவுண்டேஷன் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அனைத்து சிவ சொந்தங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நீங்கள் இந்த திரியை தினம் தினம் மாற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருக்கும், அந்த மாற்றிய தீபத்தை, அதாவது பழைய திரியை என்ன பண்ணும் அப்படின்னு. அந்த பழைய திரியை உடனே அப்புறப்படுத்த வேண்டாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதை ஒரு பாத்திரத்திலேயோ தனியாக ஒரு கவர்லேயோ போட்டு சேமித்து வையுங்கள். அந்த திரியை என்ன செய்ய வேண்டும் என்று நமது யூடியூப் சேனலில் அடுத்தடுத்த ஆடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனைக்கு எந்த தீபம் ஏற்றணும், எந்த பிரச்சனைக்கு எந்த திரியை ஏற்றணும், எந்த பிரச்சனைக்கு என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்றணும், எந்த திசையில் போட்டு நோக்கி ஏற்றணும், அதே சமயம் தீபம் ஏற்ற உகந்த நேரங்கள் என்ன, இதெல்லாம் அடுத்தடுத்த ஆடியோவில் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் உங்களுக்கு புரிய மாதிரி கட்டாயம் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருள் தேவைனாலும் ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் www.anandavoli.com அப்படிங்கிற ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை கிரெடிட் கார்டு மூலமும் டெபிட் கார்டு மூலமும் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தொலைபேசியை தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் செப்டம்பர் 2 நிறைவேற்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மகாயாகத்தில் கலந்து கொள்ள விருப்பப்படுறவர்கள் உங்கள் பெயரை இந்த மாதம் 25 நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள், வருகின்ற தீபாவளி என்று பத்மவர்ணா சக்கர பூஜையை செய்யுங்கள். லட்சுமி வசியம் கட்டாயம் ஏற்படும். எல்லா சொந்தங்களும் அதை தவறாமல் செய்யுங்க. ஏற்கனவே அதை பற்றின ஆடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோ கேட்காத வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த பூஜையை கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆனந்தமான ஆடியோவை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.